மலேசியாவின் லங்காவி தீவில் சென்ற இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பதினைந்தாவது சர்வதேச கடற்படை மற்றும் விமானப்படை கண்காட்சி நடைபெற்றது இதில் இந்தியா சீனா உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த நாநூற்று ஆறு பாதுகாப்பு நிறுவனங்கள் தங்களின் தயாரிப்புகளை காட்சிக்காக முன்வைத்தன குறிப்பாக உலக நாடுகள் இந்த கண்காட்சியில் போர் விமானங்கள் ரேடார் மற்றும் அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்களை காட்சிப்படுத்தின இந்நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையின் இலகுரக ஹெலிகாப்டரான தேஜாஸ் சீறி பாய்ந்தது அது முதல் இந்தியாவின் இந்த விமானங்களை வாங்க வேண்டும் என்ற விருப்பம் மலேசியாவுக்கு ஏற்பட்டது ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் செய்துள்ள ஆய்வுப்படி உலக ஆயுத இறக்குமதியில் இந்தியா பதினோரு சதவீத பங்கு வகிக்கிறது நீண்ட காலமாகவே உலகிலேயே அதிக அளவில் ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஆனால் மோடி அரசில் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை வாங்குவது மட்டுமல்லாமல் நாட்டின் ராணுவம் தொடர்புடைய சாதனங்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் அரசாங்கம் கடந்த எட்டு ஆண்டுகளாக முயற்சிக்கிறது பாதுகாப்பு அமைச்சகம் நிர்ணயித்த குறைந்தபட்ச இலக்கின் மூலம் கடந்த எட்டு ஆண்டுகளில் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ராணுவ தளவாடங்கள் இதுவரை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் முப்பத்தைந்தாயிரம் கோடி ராணுவ ஆயுத ஏற்றுமதி இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது அந்த இலக்கை அடைய அரசாங்கம் அதன் அதிநவீன ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய தீவிரமாக இப்போது விளம்பரப்படுத்துகிறது இந்நிலையில் எல்சிஏ எனப்படும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போர் விமானமான தேஜாஸ் ஸ்லைட் காம்பாட் ஏர்கிராப்ட் மலேசியாவின் இலகுரக போர் விமானங்களின் தேவைக்கு மிகவும் ஏற்றதாக உருவெடுத்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இதற்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதல் தொகுப்பில் பதினெட்டு தேஜாஸ் எல்சிஏ ஜெட் விமானங்கள் விற்பனை செய்யப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் மலேசியாவின் எயிட்டீன் எஸ்யூ தேர்ட்டி எம் கே எம் போர் விமானங்களை இந்தியா தனது ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் பராமரிக்கும் சென்ற இரண்டாயிரத்து மலேசியாவில் நடைபெற்ற மலேசிய ஆயுத கண்காட்சியில் சீரி பாய்ந்த நம் தேஜாஸ் ஒன் சி ஏ போர் விமானங்கள் அடுத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சிங்கப்பூர் ஏர்ஷோவில் பங்கேற்பதற்காக அங்குள்ள சாங்கி சர்வதேச விமான நிலையத்திற்கு பறந்தன அங்கும் தேஜாஸ் சிங்கப்பூர் வான்வெளியில் செய்த அட்டகாசங்கள் மற்றும் துல்லிய இலக்குகளை தாக்கும் திறன் காரணமாக மலேசியாவின் மனதில் இடம் பிடித்தது இந்நிலையில் ராயல் மலேசியன் ஃபோர்ஸ் தேஜாசன் திறன் ஐம்பத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் முப்பத்தாறு இலகுரக போர் விமானங்களை இந்தியாவிடமிருந்து வாங்க விரும்பியுள்ளது இந்நிலையில் மலேசியாவிற்கு இலகுரக போர் விமானங்களை விற்க இந்தியாவுடன் போட்டியிட்டவர்களில் துருக்கி சீனா மற்றும் பாகிஸ்தான் ரஷ்யா மற்றும் தென்கொரியா ஆகியவை அடங்கும் கோலாலம்பூர் கண்காட்சிக்கு ஜே எஃப் செவன்டீன் தண்டர் விமானத்தை சீனாவும் பாகிஸ்தானும் இணைந்து வழங்கியது ஆனால் இந்த போர் விமானங்களை வாங்க மலேசியாவுக்கு பிடிக்கவில்லை அதேபோல தென்கொரியா அனுப்பிய ஏ பிப்டி கோல்டன் ஈகிள் மற்றும் ரஷ்யா அனுப்பிய மிக் தேர்ட்டி ஃபைவ் ஆகிய விமானங்களும் மலேசிய நாட்டின் விமானப்படை எதிர்பார்க்கும் மலிவு விலையில் இல்லை எனவே போட்டியில் இந்தியாவின் எல் ஏ தேஜாஸ் மற்றும் துருக்கியின் ஹர்ஜெட் போர் விமானங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் துருக்கி தனது ஹர்ஜெட் விமானத்தின் பறக்கும் திறனை இன்னும் நிரூபித்து காட்டவில்லை ஏனெனில் துருக்கியின் விமானங்கள் இன்னமும் சோதனை அடிப்படையில் உள்ளன ஆனால் இந்தியாவின் சி ஏ தேஜாஸ் மலேசியாவிற்கு அனுப்ப தயாரான நிலையில் உள்ளது மலேசிய விமானப்படையின் அனைத்து தேவைகளையும் தேஜாஸ் பூர்த்தி செய்கிறது மேலும் மலேசியாவின் வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப நம் நாட்டு விமானங்கள் குறைந்த விலையில் உள்ளது மேலும் விஷுவல் ரேஞ்ச் ஆயுதங்களுக்கு அப்பால் காற்றிலிருந்து மேற்பரப்புக்கு வான்வழிக்கு செல்லும் திறன் கொண்டது காற்றை எதிர்கொள்ளும் ஆற்றல் மற்றும் துல்லியமான வழிகாட்டுதல் மற்றும் ஸ்டாண்ட் ஆப் ஆயுதங்களை தேஜாஸ் கொண்டுள்ளது இந்திய பொதுத்துறை நிறுவனமான இது தயாரிக்கப்பட்டு நமது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மூலம் இது வடிவமைக்கப்பட்டது பை ஒயர் வசதி கொண்ட இந்த போர் விமானங்கள் நடுவானில் கூட எரிபொருள் நிரப்பப்படலாம் மேலும் நான்கு தலைமுறை போர் விமானமான இது செயற்கைக்கோள் உதவியுடனான இன்டர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டத்துடன் கண்ணாடி காக்பெற்றுடன் வருகிறது இதுகுறித்து நமது ஹெச்ஏஎல் நிறுவனம் கூறுகையில் தேஜாஸ் ஒரு ஒற்றை என்ஜின் இலகுரக அதிக சுறுசுறுப்பான பல நோக்கம் கொண்ட சூப்பர்சோனிக் போர் விமானம் இது நான்கு மடங்கு டிஜிட்டல் பை ஒயர் ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டமுடன் தொடர்புடைய மேம்பட்ட விமான கட்டுப்பாட்டு பிரேம்களை கொண்டுள்ளது இது டெல்டா இறக்கையுடன் கூடிய விமானம் வான்வெளி போர் மற்றும் வான் ஆதரவுடன் தாக்குதல் மற்றும் உளவு மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஆகியவற்றை இரண்டாம் நிலை பாத்திரங்களாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்த எடை நீண்ட பயணங்களில் சோர்வில்லாத இயக்கும் திறனை கொண்டுள்ளது எதிரி ரேடார்களின் பார்வையில் இருந்து தப்பிக்க வல்லது விமானப்படைக்கு அதிக வலிமை அளிப்பதாகவும் கூறியுள்ளது இந்நிலையில் தேஜாஸ் எல்சிஏவின் விற்பனை இரு நாடுகளுக்கும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருபுறம் மலேசியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு நம்பகமான பாதுகாப்பு பங்காளியாக உள்ளது மறுபுறம் இரு நாடுகளுக்கு இடையிலான பாரம்பரிய வணிக உறவை உறுதிப்படுத்த இது உதவும் மேலும் தென்சீன கடலில் சீனாவால் செய்யப்படும் அரசியல் சூழ்ச்சிகளை வெல்ல இந்த ஒன்றிணைந்த உறவு மேலும் முக்கியமானது மேலும் பாதுகாப்பு ஆயுதங்களின் ஏற்றுமதியாளராக மாறுவதற்கான நமது நாட்டின் லட்சிய கனவுக்கு இது உதவும் பிரம்மோஸ் போன்ற அதிநவீன ஆயுதங்களை வியட்நாம் மற்றும் பிலிப்பீன்ஸ் போன்ற பசிபிக் நாடுகளுக்கு வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடந்து வரும் நிலையில் மலேசியா இந்த விமானங்களை வாங்க முன்வந்ததன் மூலம் மூலோபாய மற்றும் பொருளாதார நன்மைகளை நமது நாட்டிற்கு வழங்கும் என கூறப்படுகிறது